எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு போற சாப்பாடு தான் எனக்கு ஹெல்தியான சாப்பாடு. சோ இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. இங்க நம்ம வில்லேஜ்ல இருந்து வரவங்களுக்கு இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. ஏன்னா எங்க இருந்தாலும் அவனோட திறமை எவ்வளவு. இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. இங்க நம்ம வில்லேஜ்ல இருந்து வரவங்களுக்கு
இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. ஏன்னா எங்க இருந்தாலும் அவனோட திறமை எவ்வளோ அது யாராலையும் தடுக்க முடியாது. அவனோட திறமை மட்டும் இருந்தால் எங்களாலும் வெளியே வரலாம். ஸோ அது எக்ஸாம்பிள் நான் தான். ஏன்னா நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். பஸ் பார் இல்லாமல் போயிருக்கேன், போட்டுக்கு ட்ரெஸ் இல்லாமலாம் இருந்திருக்கேன். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், யாருமே இது வந்து சின்ன தடையாக நினைக்காதீங்க. அது ஒரு வைராக்கியமாகவும் ஒரு கடின உழைப்பாகவும் எடுத்து அது உங்களோட கோல் நோக்கி அதை வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எங்கனாலும் எவ்வளோ பெரிய இடத்துக்குனாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். பட் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் உங்களோட தன்னடக்கத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் லைஃப். நீ எவ்வளோ உயரத்துக்குனாலும் போகலாம், ஆனால் நல்ல நண்பர்கள் நல்ல மனிதர்கள் சம்பாதிக்கிறது உங்களோட அந்த தன்னடக்கம் தான். ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் ஊர்லேருந்து எல்லாருமே மதிப்பாங்க. ப்ளஸ் அப்போ தான் உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் நிறைய கஷ்டக்காலங்கள் இருக்கிறப்போ நம்ம வில்லேஜில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான் பேசுவாங்க. என்னடா கிரிக்கெட் ஆடுறேன், எங்கள் வீட்டில் 5 பேர். ஸோ என்னடா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க, வீட்டில் எப்படா காப்பாற்றுவா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுவே அவங்களே வந்து இப்போ வந்து பையன் நல்லா இருக்கான் அவனே அவங்களுக்கு பேசுறாங்க. என்ன காரணம்னா, இது வந்து வில்லேஜில் அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. ஏன் எனக்கே கிரிக்கெட் வந்து வில்லேஜ்லேருந்து போகிறேன் இப்படிலாம் ஒரு வே இருக்குமான்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் எனக்கு அதில் சரியான வழிகாட்டி இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ஜெயபிரகாஷ் மூலியமாக ஒரு வழிகாட்டுது. அந்த வழியை நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்காக அதை சொல்ல வரேன். அதனால் யாருமே இங்கிருந்து போக முடியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களோட கடின உழைப்பு இருந்தால் எங்களால் யார் இவ்வளோ தூரம்னாலும் அச்சீவ் பண்ண முடியும். பட் கீழேருந்து அதை பார்த்து என்றைக்குமே மறக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுவே பெரிய விஷயம் உங்கள் லைஃப்பில், அதுவே பெரிய கோலாக இருக்கும். ஸோ நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதில் நிறைய பேச மாட்டேன் சார், நிறைய பேசிங்க.